ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் சென்னையிலேருந்து வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா பார்மசிஸ்ட். இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 9 வேக்கன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு பி ஃபார்ம் ஆர் டி ஃபார்ம் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். பிளஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு 56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 28,100 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா டென்டல். இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 4 வேக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு 2 இயர்ஸ் வந்து டென்டல் ஹைஜினிஸ்ட் கோர்ஸில் டிப்ளமா பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் கிளாஸ் 1 டென்டல் ஹைஜினிஸ்ட் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 56 இயர்ஸ். அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 28,100 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நர்சிங் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு 11 வேக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு GNM பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் கிளாஸ் 1 நர்சிங் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கும் 56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரியும் பார்த்தீங்கனாக்கா 28,100 தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா நான் மெடிக்கல் ஸ்டாஃப். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கனாக்கா ஆஃபீஸ் இன்சார்ஜ். இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 4 வேக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு டிஃபென்ஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் 63 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 75,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிரைவர். இந்த போஸ்டிங்க்கு 4 வேக்கன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு 8th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 19,700 சொல்லியிருக்காங்க. அடுத்தது சஃபைவாலா. இந்த போஸ்டிங்க்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கும் 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 16,800 சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கனாக்கா கிளர்க். இந்த போஸ்டிங்க்கு 3 வேக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 16,800 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி. இதில் 4 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், டென்டல் ஆஃபீஸர் அண்ட் கைனகாலஜிஸ்ட். இந்த போஸ்டிங்ஸ்க்கு MBBS, BDS, MDR, MS பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பாராமெடிக்கல் ஸ்டாஃப். இதில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கனாக்கா ரேடியோகிராஃபர். இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு GNM டிப்ளமா ஆர் கிளாஸ் 1 ரேடியோகிராஃபர் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 28,100 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேப் டெக்னீஷியன். இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 5 வேக்கன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு BSc மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் DMLT பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் கிளாஸ் 1 லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கனாக்கா 28,100. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா லேப் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்கு. அண்ட் இந்த போஸ்டிங்க்கும் BSc ஆர் DMLT ஆர் கிளாஸ் 1 லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரியும் பார்த்தீங்கனாக்கா 28,100 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கனாக்கா DEO ஃபீமேல் அட்டெண்டன்ட் அண்ட் சவுக்கிதார் அண்ட் IT நெட்ஒர்க்கிங். இந்த போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கனாக்கா டிகிரி பண்ணவங்க அண்ட் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் பண்ணவங்க ஆர் டிப்ளமா பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அது என்னன்னு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு நம்ம ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான www.echs.government.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அது கூட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸான ஸ்டேஷன் HQ ECHS ஃபார்ட் செயின்ட் ஜார்ஜ் சென்னை 09 என்ற அட்ரஸ்க்கு March 5th போயிட்டு சேர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.